அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய ஜே ஜே பேரடைஸ் பேர்ட்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். எங்கள் சேனலில் பேர்ட்ஸ் பற்றின வீடியோஸ், அதாவது ஃபின்ச்சஸ், பட்ஜீஸ், ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ், ஸ்பேரோஸ் பற்றின வீடியோஸ் நிறையவே இருக்குது. எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா எங்கள் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. நாம் எந்த வகையான பேர்ட்ஸ் வாங்கி வளர்த்தாலும், இவ்வளவு கேர் எடுத்து வளர்த்தாலும், அந்த பேர்ட்ஸுக்கு பிடித்தமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணும். அப்படி கொடுத்தால்தான் அந்த பேர்ட்ஸ் சீக்கிரமாகவே ப்ரீட் ஆகி முட்டை வைக்கும். அதுபோல் புதுசாக பேர்ட்ஸை கேஜிக்குள்ளே விடும்போது அந்த பேர்ட்ஸுக்கு பிடித்தமான சூழ்நிலை கேஜிக்குள்ளே கண்டிப்பாக இருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். நாம் குடியிருக்கிற வீடு எப்படி நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு வசதியாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ, அதுபோல தான் பேர்ட்ஸும் தான் இருக்கிற இடமும் தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைக்கும். ஸோ பேர்ட்ஸோட கேஜ் அதுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செட் பண்ணணும். இயற்கையாகவே எல்லா பேர்ட்ஸுமே பறக்கக்கூடியவைகள் தான், பறக்கிறது தான் பேர்ட்ஸும் விரும்பும். அதனால் பேர்ட்ஸோட கேஜ் சைஸ் பேர்ட்ஸ் நல்லா பறக்கிற அளவுக்கு பெருசாக இருக்கணும். அதுபோல் பேர்ட்ஸ் கேஜ் வைக்கிற இடத்த நம்ம அட்வான்ஸாகவே டிசைட் பண்ணிடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேர்ட்ஸ் கேஜ் வைக்கிற இடத்த அடிக்கடி மாற்றக்கூடாது. சிலர் பகலில் வெளியே கேஜ் வச்சுருப்பாங்க, பூனைகளோட டிஸ்டர்பன்ஸுக்கு பயந்து கேஜ் எடுத்து ராத்திரி வீட்டுக்குள்ளே வைப்பாங்க. அது மாதிரி சிலர் வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாட்டு காண்பிப்பதற்காக பேர்ட்ஸ் கேஜ் எடுத்து ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு கொண்டு போவாங்க. அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த பேர்ட்ஸை காமிச்சு விளையாட்டு காமிப்பாங்க, சாப்பாடு ஊட்டுவாங்க. கண்டிப்பாக இப்படி செய்யக்கூடாது. இப்படி ஒரே இடத்துல பெர்மனண்டாக கேஜ் இல்லைன்னா அந்த கேஜில் இருக்கிற பேர்ட்ஸ் முட்டை வைக்காது. அதுபோல் வீட்டில் நாயோ பூனையோ நீங்கள் வளர்த்தீங்கன்னா அது பேர்ட்ஸ் கேஜிக்கிட்ட போகாமல் பார்த்துக்கோங்க. பூனை, எலி, பள்ளியெல்லாம் பார்த்து பேர்ட்ஸ் பயந்துடுச்சுன்னா பேர்ட்ஸ் கண்டிப்பாக முட்டை வைக்க சிரமப்படும். முட்டை வைக்காமல் போவதற்கு கூட சான்சஸ் இருக்குது. தென் மோஸ்ட்லி எல்லா பேர்ட்ஸுமே ப்ரீடிங் ஆகிற நேரத்தில் ப்ரைவேசியை தான் விரும்பும். ஸோ பேர்ட்ஸ் கேஜை லோன்லியான பிளேஸில் வைக்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி வசதி இல்லாதவங்க பேர்ட்ஸ் கேஜை முன்பக்கம் தவிர மற்ற எல்லா மூணு பக்கமும் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு அல்லது ஒரு திக்கான கிளாத்தை வச்சு மூடுங்க. தென் ப்ரீடிங்காக கேஜுக்குள்ளே விடுற பேர்ட்ஸ் ப்ரீடிங் ஸ்டேஜில் தான் இருக்கணும். அதுபோல் பேர்ட்ஸு, அதாவது நீங்கள் கேஜுக்குள்ளே விடுற பேர்ட்ஸ் பாண்டட் பேராக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. புதுசாக கேஜுக்குள்ளே பேர்ட்ஸை விட்ட உடனே நாம் அடிக்கடி போய் அந்த கேஜ் பக்கத்தில் பேர்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த பேர்ட்ஸ் கேஜிக்கு பழகிறதுக்காக குறைஞ்சது ஒரு 10 நாளாவது அந்த பேர்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் தனியாக விட்டுறணும். ஃபுட்டு வாட்டர் வைக்க மட்டும் நம்ம கேஜை திறந்தால் போதும், அது பக்கத்தில் போனால் போதும். அதுபோல் ஃபுட்டு வாட்டர் நீங்கள் பேர்ட்ஸுக்கு வைக்கும்போது பேர்ட்ஸ் உங்களை பார்க்கும்படியாக வைங்க. 10 நிமிஷமாவது டெய்லி பேர்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் கேஜிக்கிட்ட பேர்ட்ஸ் உங்களை பார்க்கும்படியாக இருங்க. அப்போ தான் பேர்ட்ஸுக்கு தன்னோட ஓனர் நீங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். பேர்ட்ஸும் உங்களை பார்த்து பயப்படாமல் கேஜுக்குள்ளே நிற்கும். நெக்ஸ்ட், ஃபுட் அண்ட் வாட்டர். பேர்ட்ஸு அது சாப்பிட்ற நேரத்தையும் தண்ணி குடிக்கிற நேரத்தையும் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. அதுக்கு எப்போதெல்லாம் பசிக்குமோ அப்போதெல்லாம் சாப்பிடும், அதுக்கு எப்போல்லாம் தண்ணி தாகம் எடுக்குதோ அப்போல்லாம் தண்ணியை குடிக்கும். அதனால் 24 மணி நேரமும் பேர்ட்ஸ் கேஜுக்குள்ளே தேனை அல்லது சீட் மிக்ஸும் தண்ணியும் கண்டிப்பாக இருக்கணும். இந்த வசதியை பேர்ட்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கும். பேர்ட்ஸ் குடிக்க நீங்கள் கேஜுக்குள்ளே வைக்கிற தண்ணி காலியாச்சுதுன்னா உடனே கவனித்து ஃப்ரெஷ் வாட்டரை உடனே மாற்றணும். தென் தண்ணி அழுக்கானாலும் உடனே சேஞ்ச் பண்ணணும். அதுபோல் கேஜில் ஃபுட்டு காலியானாலும் உடனே ஃப்ரெஷ் ஃபுட்டு வைக்கணும். தென் கேஜை எப்பவும் சுத்தமாக இருக்கணும். பேர்ட்ஸோட வேஸ்டெல்லாம் நீங்கள் அடிக்கடி ரிமூவ் பண்ணி கேஜை நீட்டாக இருக்கும்படியாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, புதுசாக கேஜுக்குள்ளே பேர்ட்ஸை விட்ட உடனேயே ப்ரீடிங்காக பாட் அல்லது ப்ரீடிங் பாக்ஸை கேஜில் மாட்டாதீங்க. அப்படி ஸ்டார்டிங்கிலேயே பாட் அல்லது ப்ரீடிங் பாக்ஸை மாட்டினீங்கன்னா நீங்கள் கேஜிக்கிட்ட போன உடனேயே பேர்ட்ஸ் பயந்து பாட் அல்லது ப்ரீடிங் பாக்ஸுக்குள்ளே போயிடும். அதனால் பேர்ட்ஸ் கேஜிக்கு அடாப்ட் ஆகி உங்களை பற்றின பயம் எல்லாம் அதுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் பாட் அல்லது ப்ரீடிங் பாக்ஸை நீங்கள் மாட்டினா போதும். அதுபோல் பாட் அல்லது ப்ரீடிங் பாக்ஸை நீங்கள் கேஜில் மாட்டினதுக்கப்புறம் அதை அடிக்கடி கலட்டியோ அதை திறந்தோ பார்த்து பேர்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சிலவங்க அடிக்கடி திறந்து பார்த்து பேர்ட்ஸ் முட்டை வச்சிருக்கா பார்த்துட்டே இருப்பாங்க, அதை பேர்ட்ஸ் விரும்பாது. அப்படி நீங்கள் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அந்த பேர்ட்ஸ் கேஜுக்குள்ளேயோ அந்த ப்ரீடிங் பாக்ஸ்குள்ளேயோ போகிறதுக்கு ரொம்ப தயங்கும். தென் அந்த பாட் அல்லது ப்ரீடிங் பாக்ஸோட சைஸ் வந்து கண்டிப்பாக பெருசாக இருக்கணும். சின்னதாக வச்சுட்டிங்கன்னா பேர்ட்ஸ் குறைவான எண்ணிக்கையில் தான் முட்டை வைக்கும். அதுபோல் நாம் வளர்க்குற பேர்ட்ஸ் கேஜுக்குள்ளே விட்ட உடனே ப்ரீடிங் ஆகி முட்டை வைக்காது. இதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். பேர்ட்ஸுக்கு திருப்தியான சூழ்நிலை கேஜுக்குள்ளே இல்லைன்னா பேர்ட்ஸ் கண்டிப்பாக முட்டை வைக்க டிலே ஆகும். முட்டை வைக்காமல் போவதற்கு கூட சான்சஸ் இருக்குது. தான் இருக்கிற கேஜு அல்லது ப்ரீடிங் பாக்ஸு அல்லது ப்ரீடிங் பாட்டு அது தனக்கு பாதுகாப்பாக இருக்குது, இங்கே ப்ரீடிங் பண்ணால் சிக்ஸு பாதுகாப்பாக வளர்க்கலாம் அப்படின்னு அந்த பேர்ட்ஸுக்கு திருப்தியாக ஆச்சுன்னா மட்டும்தான்
அந்த பேர்ட்ஸ் ப்ரீட் ஆகி முட்டை வைக்கும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம தான் பேர்ட்ஸுக்கு உருவாக்கி கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதையும் நீங்கள் பார்க்கலாம், பாருங்கள்,